Hi dear friends, welcome to Village Teaching Vaathi. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். Hi friends, TNPSC வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 5A சர்வீஸ்க்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 17 அக்டோபர் இன்றைக்கி தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா, முக்கியமான தேதிகள் பார்ப்போம். 17 அக்டோபர் இன்னிலிருந்தே வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 15 நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் பண்ணுற டேட் ஓகேங்களா, 19 நவம்பர்லேருந்து 21 நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர், பேப்பர் 1 வந்து தமிழ், பேப்பர் 2 வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷு. 4 ஜனவரி 2025 நெக்ஸ்ட் இயரில். சரிங்களா, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு ரெண்டு செஷனாக நடக்குது. மார்னிங் செஷன் வந்து ஜென்ரல் தமிழ், ஆஃப்டர்நூன் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ். சரிங்களா, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு 3235 போஸ்ட் கோட் ஓகேங்களா. என்ன டிபார்ட்மெண்ட் பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 35 வேக்கன்சி, பே லெவல் பார்த்தீங்கன்னா 16 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 35 வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 12, பிசிக்கு வந்து 9, எம்பிசிக்கு 7, எஸ்சிக்கு 5, பிசிஎம்முக்கு 1, எஸ்சிஏக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க. கரெக்டாக உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதுதான் வந்து வேக்கன்சி இந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பிலாங் டு அதர்ஸ், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி. சரிங்களா, இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க 3235 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போஸ்ட் கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் கோடுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35, அதாவது இந்த கம்யூனிட்டி கேட்டகரிக்கு மட்டும். கேண்டிடேட்ஸ் பிலாங் டு அதர்ஸ் சரிங்களா, அவங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி அவங்களுக்கு. சரிங்களா, இவங்களுக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பரிஸ்மெண்ட் டெஸ்டிட்யூட் விடோ அவர் ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது என்ஏ அப்படின்னா நாட் அப்ளிகேபிள்னு அர்த்தம் ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 சரிங்களா. ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சன்ஸ் எக்ஸ்டர்விஸ்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் இவங்களுக்கு அதே போல் தான் நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். டிகிரி முடிச்சதோட நீங்கள் கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் சரிங்களா. டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸாவது வச்சுருக்கணும், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆர் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டில் ஓகேங்களா. அப்படி ஒரு மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் தான் நீங்கள் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக தமிழ் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் பிளான் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. பேப்பர் 1 ஜென்ரல் தமிழ், பேப்பர் 2 வந்து ஜென்ரல் இங்கிலீஷு. ஒரு பேப்பருக்கு 100 மார்க், மொத்தம் 200 மார்க்கு சரிங்களா. ஒரு செஷனுக்கு 3 ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்கும், மொத்தம் 6 ஹவர்ஸ் எக்ஸாமு. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்த்து சரிங்களா, பொதுவாக பார்த்திங்கன்னா 60 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் வந்து எக்ஸாம் நடக்கும், அதாவது ரைட்டிங் மாதிரி ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பிளான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணுறது தான். எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மட்டும்தான், 0101 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் சென்டர் கோடு. சென்னையில் மட்டும்தான் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அதுக்கு பிறகு வந்து பாருங்கள் எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கல் சேஞ்சர் பர்சன்ஸ்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் டிஎன்பிஎஸ்சியில் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. டிசேபிள் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு சில சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அன்னச்சில் 3 வந்தீங்கன்னா இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பேப்பர் 1 சிலபஸ், அப்புறம் பேப்பர் 2 சிலபஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இதை யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, சம் ஜென்ரல் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அறிவித்த குரூப் 5A சர்வீசஸ்க்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கேராக பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கல்வி தகுதி தான், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு யாராக சூட்டபுளாக இருக்கோ
பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே போல் வேகன்சியுமே கரெக்டாக செக் பண்ணிக்கங்க சரிங்களா. மொத்தம் 35 வேகன்சி இருக்குது, அது கம்யூனிட்டி வைஸாகவும் பிரிச்சிருக்காங்க சரிங்களா. உங்கள் கம்யூனிட்டிக்கு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சிந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.